ஆனால் ஒரு 10-15 படத்தில் தான் மன திருப்தி கிடச்சிருக்கு. அதில் 2-3 தான் விரல் விட்டு எண்ணி நான் ஆஹா இதை நான் பெருமைப்படுறேன்னு சொல்லலாம். அந்த மாதிரி எனக்கு ரொம்ப வருஷம் கழிச்சு ஒரு சிவாஜியோட நடித்த பரீட்சைக்கு நேரமாச்சு படத்துக்கு அப்புறம் எனக்கு மன நிறைவை கொடுத்த ஒரு படம் ஷாமா ராகம் என்பதை தெளிவோட சொல்லியிருக்கேன். இதுக்கு வந்து எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணது இந்த ரோலுக்கு ஒரு மிகப்பெரிய பாடகர், ஒரு பாடகர் நடிகர் என் நண்பர் எல்லாமே, என் மூத்த சகோதரர், வேறு யாரும் இல்லை. என்னை ரெக்கமெண்ட் பண்ணது இந்த ரோலுக்கு திரு கேஜே யேசுதாஸ் தான். அவர் நல்லா பண்ணுவார். அவரை நீங்கள் காமெடினா மட்டும் பார்க்காதீங்க, இஸ் எ கேரக்டர் ஆக்டர். சங்கீதமும் கொஞ்சம் தெரியும். அதனால் ஸோ ஐ எம் வெரி தேங்க்ஃபுல் டு ஹிம். அண்ட் சேத்து ஐயல் என் மேலே வச்ச நம்பிக்கைக்கு அவருடைய அவருக்கு நன்றி. முக்கியமாக என்னால் இப்படி ஒரு கனமான ரோல் பண்ண முடியும்னு இங்கே இருக்கிறவங்க நம்புகிறாங்களோ இல்லையோ, கேரளா ஃபீல்டில் நம்பி எனக்கு இதை கொடுத்துருக்காங்கன்னா அந்த மலையாள ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்கு நான் நன்றி சொல்லணும். ஏன்னா ரொம்ப வருஷம் முன்னாடி பாலு மகேந்திரா டைரக்ஷனில் ஓமக்குயில்னு ஒரு படம் நான் ஹீரோவே பண்ணியிருக்கேன். அப்போ நான் ரொம்ப சின்ன பையனாக இருந்தேன். இப்போவும் சின்ன பையன் தான், அது வேறு விஷயம். பட் அப்போ ஹீரோவாக பண்ணியிருக்கேன். இந்த படத்தில் வந்து இந்த மாதிரி படங்கள் தான் இனிமேல் வரணும்னு பல பேர் சொல்கிற அளவுக்கு இந்த படம் அமைஞ்சிருக்கு. இதை நான் பார்த்துருக்கேன், அதனால் தைரியமாக சொல்கிறேன்னா. நடிக்கும்போது இதோட வேல்யூ தெரியல எங்களுக்கு. அதில் என்ன ஒரே ஒரு வேல்யூனா, தட்சிணாமூர்த்தி சாமி போட்ட மியூசிக்குக்கு நான் லிப் மூவ்மெண்ட் கொடுத்துருக்கேங்கிறது போதும். என்னுடைய சந்ததிகளுக்கு சொல்லிகிட்டே இருக்கலாம் அதை. அண்டு ஜேசுதாஸ் ஃபேமிலி முழுக்க பாடின பாட்டு ஜேசுதாஸ் சார் எனக்கு பாடியிருக்கார் பாருங்கள். அவரோட அதான் விதி வலியதுங்கிறது அவருக்கு பாவம், எனக்கு பாடியிருக்கார். எப்பேற்பட்ட விஷயம் அது, எனக்கு அமைஞ்சது ரொம்ப பெரிய பிரமாதம். அவர் மியூசிக்கை பற்றிலாம் சொல்கிற அளவுக்கு நமக்கு தகுதியே கிடையாது. ராகங்களை புழிஞ்சு எடுத்து சாரத்தை கொடுத்துருக்கார். அது இந்த மாதிரி ஒரு மேதை பாடினது பிரமாதம். அண்ட் எனக்கு இதில் இன்னும் ரொம்ப பிடிச்சது, இன்ஃபேக்ட் சில ஒரு ஒரு இடத்துல சொல்ல போனால் இவர் பாடினதை விட எனக்கு பெட்டராக பிடிச்சது நம்ம விஜய் பாடின ஒரு டுவேட், எனக்கு ரொம்ப பிடிச்சது. அண்டு குழந்தை அதுவும் பாடியிருக்கா, அவள் அப்பாவும் பாடியிருக்கா. இது அதே மாதிரி என் ஃபேமிலியிலையும் அமைஞ்சு போச்சு இதில். அதாவது என்னுடைய ஒய்ஃப் ரோலுக்கு யாருன்னு அவள் சேர்த்து வையல் தேடிட்டு இருக்கும்போது கொஞ்சம் சாந்தமாக அடங்கின ஒய்ஃபாக இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன் அது ரெண்டும் இருக்காது, பட் பார்க்குறதுக்கு சாந்தமாக அடங்கின மாதிரி இருப்பாங்க அப்படின்ட்டு என் ஒய்ஃபே அந்த ரோலை ஆக்ட் பண்ண சொன்னேன் நான். அண்ட் என் பொண்ணு மதுவந்தியும் இதில் ஒரு அருமையான கேரக்டர் ரோல் பண்ணியிருக்காங்க. ஸோ ரெண்டு ஃபேமிலிஸ் ஆர் இன்வால்வ் இன் திஸ் பிக்சர். இட்ஸ் அ வண்டர்ஃபுல் பிக்சர். நாங்கள் ப்ரிவ்யூ பார்த்தபோது பார்த்த அத்தனை பேரும் ஒரு கச்சேரிக்கு எப்படி எழுந்து நின்று ஸ்டாண்டிங் அப்ளாஸ் கொடுப்பாங்களோ அப்படி ஸ்டாண்டிங் அப்ளாஸ் கொடுத்தாங்க. ஒவ்வொரு பாட்டுக்கும் கிளாப்ஸ் வந்தது. எஸ்பெஷலி இப்போ நீங்கள் முதல்ல கேட்டிங்கன்னா தும்புரு நாரது அந்த பாட்டுக்கு முதல்ல கிளாப் பண்ணது யாருன்னா, அன்றைக்கி என் பக்கத்தில் உட்காந்து படம் பார்த்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான் அதுக்கு முதல்ல கிளாப் பண்ணார். அண்ட் நேற்று வரைக்கும் நான் அவரை மீட் பண்ணிச்சே கூட எப்போ ரிலீஸ் எப்போ ரிலீஸ் அப்படின்னு கேட்டுட்ருக்காரு. அவர் மட்டும் இல்லை, இவர் ஜஸ்ட் ஒன் ஆஃப் தி ஆடியன்ஸ். அப்படி தான், நான் அவர் சூப்பர் ஸ்டாராக நான் சொல்லலை, ஒரு ரசிகனாக அவர் இதை ரொம்ப ரசிச்சிருக்கார். கண்டிப்பாக இது பாமர மக்களை போய் சேரும். இது வந்து உங்கள் மீடியா கையில் இருக்கு கொண்டு போய் சேர்க்குறது. ஏன்னா நீங்கள் சொல்லும்போதே ஒரு கிளாஸு மாஸுன்னு பிரிச்சிட்டிங்கன்னா மக்கள் அவங்கள மனசுக்குள்ளே பிரிச்சுப்பாங்க. அதை ஓ இது நம்ம பார்க்க வேண்டாம் போல் இருக்குது கிளாஸுன்னு. இது அப்படி கிடையாது. சங்கீதத்துக்கு ஏது கிளாஸ், பிறக்கும் போது நம்ம சங்கீதம் தான், இறக்கும் போது நமக்கு சங்கீதம் தான். ஸோ இட் கோஸ் டு எவ்ரி ஒன். அண்ட் இந்த படம் இன்னொரு சங்கராபரணமாக அமையும் என்பதில் எனக்கு எந்தவித ஐயமும் இல்லை. என்னுடைய வாழ்த்துக்கள் மை குட் ஃப்ரெண்ட் சேத்து ஐயல். எங்கே அவர் வாங்க, என் முன்னாடியே இருக்க மாட்டார். எனக்கு ஃபோன் பண்ணுறதுனால பயம் இருக்குது. ஏதாவது என்கிட்ட சொல்லணும்னா நைஸாக என் ஒய்ஃப்கிட்ட சொல்லி கேட்டுப்பார். டேட்டு கிட்டலாம் ரொம்ப தங்கமான மனுஷன், எங்களெல்லாம் பொறுத்துக்கிட்டு இந்த படத்தை இவ்வளோ நல்லா பண்ணது. அவர் கிடைச்ச மிகப்பெரிய பாக்கியம் என்னென்னா ஃபுல் சப்போர்ட் ஆஃப் ஜேசுதாஸ் சார். அதுதான் யூ மஸ்ட் தேங்க் யூ ஃபார் இட். உண்மையிலே உழைச்சி கொடுத்துருக்காரு இவரா. நானும் ஜேசுதாஸ் சாரும் அதை பற்றி நான் இங்கே சொல்லணும். ஏன்னா உங்களுக்கு இதுதானும் எப்பேற்பட்ட ஃப்ரெண்ட்ஷிப்புங்கிறது அதை சொல்லி முடியாது. நாங்கள் ஒன்றும் டெய்லி மீட் பண்ணிக்கிறதால அப்படிலாம் கிடையாது. ஆனால் என்றைக்கும் என் மனசில் அவர் இருக்கார், அவர் மனசில் நான் இருக்கேன். அவரும் நானும் பேசினா உலகத்திலே பெஸ்ட் காமெடியன் யார், வைஜி மகேந்திரா இல்லை ஜேசுதாஸ்ன்னு சொல்லுவீங்க, அப்படி ஜோக் அடிப்பார் என்கிட்ட அவர். ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். போன வாரம் எங்கள் வீட்டு நிகழ்ச்சி கொண்டு வந்திருந்தார். ரொம்ப நாள் ஆச்சே, அமெரிக்கா போயிட்டு எப்போ வந்தீங்க சார், எப்போ வந்தீங்க அப்படின்னா அதுக்கு பதில் சொல்கிறார், நான் பூமிக்கு வந்து 80 வருஷம் ஆச்சுன்னாரு. ஸோ அந்த மாதிரி ஒரு ஹியூமர் உள்ளவர், மிக பெரிய மேதை. அண்ட் இன்னொரு விஷயம் நான் இதில் சொல்கிறேன், தயவுசெஞ்சு எல்லோரும் போடுங்க பேப்பரில், இதை தயவுசெஞ்சு மீடியாவில் சொல்லுங்கள். இந்த சென்னையில் நடக்கிற மியூசிக் சீசனில் இசைக்காக மட்டும் பாடி காசை பற்றி கவலைப்படாமல் மியூசிக் சீசனில் எல்லா சபாஸுக்கும் பாடி கொடுக்குற ஒரே பாடகர் ஜேசுதாஸ் தான் என்பதை பெருமையோடு சொல்கிறேன்.
அவர் சொன்ன வார்த்தை என்று என் காதில் ஒலிக்கிறது. நான் இந்த 35 நாள் 40 நாள் ஒரு வேள்வியாக கருதுறேன். இதுதான் எங்களை உருவாக்கி விட்ட இடம். ஸோ இதில் வந்து எல்லா சபாக்கும் பாடுறார். நீங்கள் யார் கூப்பிட்டு கேட்டாலும் ஹி சிங்ஸ். இதை நான் ஏன் சொல்கிறேன்னா, எனக்கு நடிகரத்தில் சிவாஜி கணேசன் ஒரு தடவை சொன்னார், ஒரு கலைஞன் மட்டும் தனக்கு வர வாய்ப்பை என்னால் முடியாது, இன்றைக்கி பாடினா எனக்கு வேணாம் அடுத்த வருஷம் வச்சுக்கலாம் அப்படின்லாம் சொல்லவே கூடாது. ஏன்னா எல்லாருக்கும் வாழ்க்கையில் ஒரு காலம் வரும், யாராவது கூப்பிட மாட்டாங்களான்ற ஒரு காலம் வரும். அதனால் கிடைக்கும்போது வாய்ப்பு வேணான்னு ஒரு நடிகனோ கலைஞனோ சொல்லக்கூடாதுன்னு. அதை முழுமையாக எப்போ நீங்கள் கூப்பிட்டாலும் அவர் கச்சேரிக்கு ரெடி. அண்ட் மியூசிக் சீசன் சார்பாக நான் ஒரு சபா செக்ரட்டரி, எல்லா சபா சார்பாக ஜேசுதாஸ் சார்க்கு என்னுடைய நன்றியை நான் சொல்லி ஆகணும். இவ்வளவு பெரிய உள்ளங்களோட நான் சரத் சாரை பற்றி சொல்லி ஆகணும். நான் எப்படி சொன்னேன், நான் சரத்து சிம்பிளாக ஒரே லைனில் சொல்லிடுறேன். இந்த படத்துக்கு மியூசிக்கில் மூலவர், அதாவது உள்ளே இருக்கிற ஸ்தானம் தெய்வம், அது தட்சிணாமூர்த்தி சுவாமி. இதை அழகாக கொண்டு போய் வெளியில் ஊர்வலம் வந்த உற்சவர் திரு சரத் சார் அப்படின்னு தான் சொல்லுவார். அது மூலவர் நான் அப்படி பிரமாதமாக ரீரெக்கார்டிங் பண்ணியிருக்கார். எனக்கே ராகங்கள்லாம் தெரிகிற அளவுக்கு போட்டிருக்காருன்னு பாருங்களேன். ரொம்ப நல்லா அமைஞ்சிருக்கு. ப்ளீஸ் நீங்கள் வந்து கொண்டு போய் ரீச் இட் டு த பப்ளிக், பார்க்க சொல்லுங்கள். ஒரு தரம் பார்த்தாங்கன்னா, இதெல்லாம் ஒரு தரம் பார்த்து ரசிக்கிற படம் இல்லை, 2-3 தரம் பார்த்து ரசிக்க வேண்டிய படம். ஏன்னா இந்த காலங்களில் படங்களே மொத்தமாக 3 நாள் தான் ஓடுது. அப்படி இருக்கும்போது ஓ, இந்த படத்தை ஒத்தொத்தரும் 3-4 நாள் தரம் பார்க்க வேண்டிய ஒரு படம். இந்த வாழ்த்தோடு வந்திருக்கும் அத்தனை பத்திரிகை நண்பர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும், இந்த வாய்ப்பினை அளித்த திரு சேத்துவிகள், அவங்க கோ ப்ரொடியூசர் ஆனந்த் அவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி.